அன்புள்ள கொண்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மோகனின் அன்பு வணக்கங்கள். நலமா இருக்கீங்களா நண்பர்களே? அக்னி பாதை அப்படின்ற ஒற்றை சொல் இந்தியா முழுவதும், குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வட இந்தியாவில் மாபெரும் போராட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. அக்னி பாதைனால அக்னி பாதை அப்படின்னா என்ன? ஜூன் 14ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம் நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிடுறார். இனி இந்திய இராணுவத்திற்கு, அதாவது முப்படைகளுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்னி பாதை அப்படின்ற திட்டத்தின் வாயிலாக நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ஆட்களை சேர்க்க போகிறோம். இதுவரையும் வரலாறுக்கான அளவில் 50,000 பேரை வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா பணியமர்த்த போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது நல்ல விஷயம்தான். இதுக்கே இவ்வளோ பெரிய போராட்டம் அக்னி பாதை அப்படின்னா என்ன பார்த்தீங்க அப்படின்னா 17 வயதுலேருந்து 21 வயது உள்ளக்கூடிய அந்த இளைஞர்களை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இராணுவத்திற்கு சேர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பணியில் சேர்ந்த முதல் ஆண்டுகள் வந்துட்டு 4 ஆண்டுகள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இராணுவ வீரர்கள் பணியாற்றணுங்க. இதில் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய பிரச்சனையும் தான், 4 ஆண்டுகள் ஒப்பந்த அடிப்படையில் வந்து அவங்க பணியாற்றணும். அப்படி பணியாற்றும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சம்பளம் முதல் வருடத்தில் 30,000 ஆரம்பித்து அவங்க முடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 40,000 வரை அந்த மாதிரி சம்பளம் வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 4 ஆண்டுக்கு பிறகு அவங்களுக்கு எந்த ஒரு ஓய்வூதியமும் கிடையாது, பணிக்குடையும் கிடையாது. அப்போ அவங்க வேறு என்ன தருவாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அவங்க மாத சம்பளத்தில் அப்போ இருந்து ஆரம்பித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொகை, அதாவது 30% என்ன பண்ணுறாங்கன்னா பிடித்தம் பண்ணுறாங்க. அதாவது ஒரு 10,000 ரூபா அவங்க பிடிக்கிறாங்க அப்படின்னா அதே 10,000 வந்து என்ன பண்ணுதுன்னா கவர்மெண்ட்டும் அரசும் வந்து போடுது. அப்படி போகிறனால அந்த 4 ஆண்டுக்கு பிறகு அவங்களுடைய வங்கி இருப்பாக 12 லட்ச ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கடுத்து பென்ஷனும் இல்லை கிராஜுவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பணிக்கொடையோ இருக்காது, ஓய்வூதியம் பணிக்கொடை எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது, அதாவது 4 ஆண்டுகளாக வேலை பார்க்குறாங்களா அந்த அக்னி வீரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 48 லட்ச ரூபாய்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஆயுள் காப்பீடும் பண்ணுறாங்க. இதுக்கு எந்த ஒரு பங்களிப்பும் அவங்க தர வேண்டிய அவசியம் இல்லை, இது கவர்மெண்ட்டே வந்து அந்த இன்சூரன்ஸ் பண்ணுது அப்படின்றாங்க. இவ்வளவு நல்ல விஷயம் இருக்குல்ல, அப்போ ஏன் வந்து இதை வந்து அவங்க எதுக்குறாங்க, இவ்வளோ பெரிய போராட்டங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? பார்த்தீங்க அப்படின்னா வட இந்தியாவில் இது அதிகமாக தீவிரமாயிருக்கு. ஏன் அப்படின்னா வட இந்திய இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பெருசாக வந்து ஒரு விவசாயமோ இல்லை ஒரு தொழில் நிறுவனமோ அங்கே கிடையாது. அவங்க சிறு வயதிலிருந்தே இந்திய இராணுவத்தில் சேரணும், அது ஒன்று தான் அவங்க லட்சியம். அதுக்காக தன்னுடைய உடலை வந்து தயார் பண்ணிட்டு வராங்க. இது வருடம் நடக்கக்கூடியதான், கடந்த 2 ஆண்டுகளில் தான் என்ன நடக்கலாம் அப்படின்னா அந்த இராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பு நடக்கலை. இதற்காகவே தயாராகி உடலை வந்து தயார் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இதே லட்சியமாக வச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களை வந்து 4 வருஷம் கழிச்சு நீங்கள் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன செய்வாங்க 4 வருஷம் கழிச்சு? அப்போ 4 வருஷம் கழிச்சு எல்லாத்தையும் அனுப்பிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அது இல்லைங்க, 4 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 25% பேரை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா பணியைக்கு நிரந்தரம் படிக்குவாங்க, அவங்கள பெர்மனண்ட்டாக வச்சுக்குவாங்க, அவங்க அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 75% பேரை டாட்டா பைவே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அப்போ அவங்க வந்து என்ன செய்வாங்க? ஏதாவது அவன்கிட்ட வந்து வங்கி இருப்பு இருக்கலாம்ப்பா, அப்புறம் என்னப்பா அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயம் கேட்கலாம். அது சொல்கிறத கவனிங்க, அதாவது அவங்க போகக்கூடிய வயது ரொம்ப குறைந்த வயதாக இருக்குது. ஒரு உதாரணமாக 18 வயசில் ஒருத்தர் போகிறாரு அப்படின்னா 18 வயசில் அவங்க என்ன அதிகம் படிச்சிருக்க முடியும்? அதிகபட்சம் 12ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்க முடியும். உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வாயிருக்க அந்த சகோதரர் சொன்னார் என்கிட்ட. அவர்கிட்ட அந்த விஷயத்தை பற்றி விவாதிச்சுட்டு இருந்தபோது அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து என்னன்னா அவர் வந்து 35 வயதில் தான் வெளியே வந்தார், நிறைவு பெற்று வந்தார். வந்த பிறகு அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை ஆண்டுகள் இராணுவத்தில் இருந்து வெளியே வந்து இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பேர் வந்து போகக்கூடிய ஒரு பணி வந்து என்ன அப்படின்னா காவலாளி தான், செக்யூரிட்டி. அதை அந்த பணியை வந்து நான் குறைத்து சொல்லலைங்க, ஆனால் அந்த வேலைக்கு தான் அவங்க எடுக்கிறாங்க. ஒரு வங்கியினுடைய காவலாளியாவோ இல்லை ஏடிஎம் பணம் கொண்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த வாகனத்தினுடைய காவலாளியாக தான் இருக்காங்க தம்பி. ஆனால் ரொம்ப குறைஞ்ச வயசில் அவங்க வெளியே வரும் பொழுது, ஏன்னா இந்த மாதிரி அக்னி திட்டத்தின் மூலமாக ஆள் சேர்க்கும் பொழுது அவங்களுடைய வயது வரம்பு அதிகபட்சம் எவ்வளோ இருக்கும்னா 26-27 வரை தான் இருக்கும். வெளியே வந்து அவங்க என்ன வேலைக்கு போவாங்க? அது மட்டும் இல்லை, நான் என்னையே முழுமையாக இராணுவ வீரராக உணர்ந்து பணியாற்றுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 5-6 ஆண்டுகாலம் எனக்கு ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த நுட்பங்கள்லாம் உணர்ந்துக்கிறதுக்கு ஒரு சில காலங்கள் எடுக்கும். அப்போ தான் வந்து நம்ம ஒரு நாட்டுப்பற்று அப்படின்ற உணர்வோட பயங்கரமான ஒரு ஃபீல் வரும். அதை உணர்ந்து செயல்படுத்தவே எனக்கு வந்து ஒரு 6 வருடம் ஆச்சு. இவங்க ஒரு 6 மாதம் பயிற்சி தந்துட்டு அவங்க வந்து அவங்கள பணியமர்த்துவோம் அவங்களுக்கு எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னா அவன் தான் யாருன்னு அப்படி உணர்றதுக்குள்ளேயே வெளியே வந்துட்டான் அப்படின்னா அவன் என்னத்தை நாட்டுப்பற்று அதிகமாக இருப்பாங்க? அவன் ஒரு பணி நிரந்தரம் இல்லை அந்த ஒரு ஃபீல்டில் இருப்பானா? இது என்னுடைய நாடு என்னுடைய தேசம் காப்பாற்றணும் அப்படி எண்ணத்தில் இருப்பானா? அவர் கேட்ட கேள்வி வந்து
இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? 100 பேர் இருக்கோம், 100 பேர்ல வந்து 75 பேர் வெளியே போக போகிறோம், 75 பேர் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு ஒரு பணி நிரந்தரமற்ற தன்மை இருக்கும் பொழுது அந்த இளைஞனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்போ இதையெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். சரிங்க, அப்படி கொடுக்க முடிய பயிற்சி அதிகபட்சம் என்னென்ன தருவாங்க அப்படின்னு அவர் கேட்டப்ப என்ன சொல்லாது, அதிகபட்சம் என்னவா இருக்கும் இந்த குறுகிய காலத்தில் டிரைவிங் சொல்லலாம், இல்லை மெக்கானிக் பண்ணலாம், இல்லை ஒரு சிக்னல்ஸை வந்து மாற்றி விடலாம், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர ரொம்ப அதிக நுட்பமாக ராணுவ ரகசியங்கள்லாம் பகிர்ந்துருக்க அளவுக்கு எதுவும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அங்கே இல்லை. ஏன்னா இவங்க வந்து யார் நிரந்தரமாக இருப்பான்னு யாருக்குமே தெரியாத போது நாட்டினுடைய ரகசியத்தை எப்படி பாதுகாப்பாக வச்சிருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் 4 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரி நேரடியாக சமுதாயத்துக்குள்ள வரும். ஏன்னா ராணுவன்றது தனி உலகம், அங்கே இருந்துட்டு திரும்ப இங்கே வரும்பொழுது இந்த சமுதாயத்தை, அதுவும் ஒரு ஆயுத தடவாளத்தோட பழகின ஒரு மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவன் இந்த சமுதாயத்தை எப்படி எதிர்கொள்வான், இல்லை அவன் இந்த சமுதாயம் எப்படி எதிர்கொள்ளும், ஒரு நிலைப்புத்தன்மையற்ற ஒரு நிலை உருவாகாதா? அப்போ இந்த மாதிரியான சூழல் உருவாகும் பொழுது இந்த மனநிலை நாட்டுக்கு எதிராக திரும்பக்கூடிய அபாயம் இருக்கு, இதனை பரிசீலிக்கணும் அப்படின்னு அந்த அண்ணன் சொன்ன விஷயம் 100க்கு 100, 100க்கு 200 உண்மையான ஒரு விஷயம்தான். இதை கண்டிப்பாக ஆராய்ஞ்சு பார்க்கணுங்க. அதாவது தற்சமயமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயர்கல்வி படிக்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்படி ஒரு குறுகிய காலத்தில் குறைந்த வயதில் வேலைக்கு அனுப்பலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு உருவாகும் பொழுது ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேலைக்கு போனால் குடும்பங்கள் சரியாயிரும், பிரச்சனை தீர்ந்துடும் சொல்லி ஒரு குறுகிய கால தீர்வு நோக்கி நகர்ந்துட்டாங்க அப்படின்னா நாளை அந்த இளைஞனுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும், இந்த நாட்டினுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும்? இரவு பகல் பாராது, வெப்பம் குளிர் பாராது, கடுமையான குளிரில தன் நாட்டுக்காக சேவையாற்றக்கூடிய இராணுவ வீரனுக்கு ஓய்வூதியம் வழங்குவதில் சிக்கனம் படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு நாடு தள்ளப்பட்டால் நாட்டினுடைய பாதுகாப்பு என்ன உத்தரவாதம் இருக்க போகுது? தன்னுடைய உணர்வுகளை தொலைச்சு தன்னுடைய உறவுகளை விட்டு இங்கிருந்து தொலை தூரத்தில் அவன் நிற்கிறது காரணம் நாட்டுப்பற்று, தேசப்பற்று. அதை நீங்க கேள்விக்கு உள்ளாக்குறது மிகப்பெரிய அவலம். அவனுக்கு போக தான் மிச்சம் எல்லாமே. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, ஏன் திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா, அதாவது நிதி ஒதுக்கீடுல அதிகப்படியான பணம் இராணுவத்திற்கு ஒதுக்கப்படுது, அந்த இராணுவத்தில் ஒதுக்கப்படுதுல அதிகப்படியான பணம் அந்த இராணுவர்களுடைய ஓய்வூதியத்திற்கு போகுது. அதை குறைச்சோம் அப்படின்னா நிறைய தளவாடங்கள் வாங்கலாம், இராணுவத்தை நவீனப்படுத்தலாம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. இராணுவ வீரனுக்கு கொடுக்காம மிச்ச விஷயங்கள், தேவையற்ற விஷயங்கள்லாம் நிறைய பண்ண தெரிஞ்ச நமக்கு ஏன் அவனுக்கு இதை கொடுக்கறதுக்கு மனசு வர மாட்டது? எது தேவை அப்படின்றத யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒன்னு சொல்றேன் மக்களே, எதிராளி இல்லாத பலசாலியை உருவாக்குவது மிகப்பெரிய பேராபத்திற்கு இட்டு செல்லும் என்பதற்கு வரிசையாக நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் எடுத்துக்காட்டு. உணர்ந்து செயல்படுங்கள். அக்னியில பாதையில வேலை பார்த்துட்டு வந்தா அவன் அக்னி வீரர்கள் சொல்லி கௌரவிப்போம் அப்படிலாம் அந்த பூச்சாண்டி கதெல்லாம் காட்டக்கூடாது சரிங்களா? இது நாட்டினுடைய பாதுகாப்பு, அதை உணர்ந்து செயல்படணும். கண்டிப்பா இதை அரசாங்கம் திரும்பி வாங்கிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தனும் லட்சியத்தோட இருக்கான், இந்திய இராணுவத்தில் பணியாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தனும் நாட்டுப்பற்றோட லட்சியத்தோட இருக்கான். அவனை நாட்டுப்பற்ற கேலிக்குள்ளாக்கிறாருங்க சரிங்களா? சிந்தித்து செயல்படுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, முடிஞ்ச அளவு உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. அக்னி பாதைன்றது இனியோட முடியக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இதை நம்ம சரி மண்டே ஆடிட்டோம் அப்படின்னா இதே விஷயம் தான் இன்னும் தொடரும். அதனால இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இந்த பதிவை எல்லோருக்கும் பகிருங்க. நன்றி நண்பர்களே. வாழ்க இந்தியா, வளர்க தமிழ்.